லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேமரா. இந்த கேமரா என் கையில் இருக்கிறப்போ இந்த உலகமே என் உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு இந்த கேமரா பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என் காலேஜில் உட்காந்து போகிற வர பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுக்கிறது தான். எனக்கு எந்த அளவுக்கு இந்த கேமரா பிடிக்கும்னா, என்னை யாராவது கூப்பிட்டா கூட, டேய் என்னடா பண்ற, டேய் ஹவ் ஆர் யூடா, டேய் என்னடா பைத்தியமே பண்ணிட்டு, நீயும் தான் கண்ணாடியில் மட்டும் செம்ம காமெடியா இருக்க, போலாமா? இந்த அளவுக்கு நான் கேமரா பைத்தியம். அப்படி தான் ஒரு நாள் காலேஜில் உட்காந்து போகிற வர பொண்ணுல ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஏ மச்சி சொல்கிறா, ஆ என்ன பண்ணுறக்க இங்கே உட்காந்து? என் ஃப்ரெண்ட் என் கூட பேசிட்டு இருக்கும்போது என் கேமரா தன்னால் கிளிக் ஆகிட்டு இருந்தேன். பேசிட்டு என்ன பண்ணுறக்க? ஆமாண்ணா, போ போ, அப்புறம் மீட் பண்ணிக்கலாம் போ. அது என்னன்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் தான் பொண்ணு பார்ப்பாங்க, ஆனால் எனக்கு பொண்ணு பார்த்தது என்னோட கேமரா லென்ஸ் தான். ஆனால் என்ன, கண்ணு காது மூக்குன்னு தனித்தனியாக பார்த்துருந்தது. அது வரைக்கும் எல்லா பொண்ணுங்களோட முகத்தை தேடிட்டு இருந்தேன் என் கேமரா லென்ஸ். அண்ணிலேருந்து அவ முகத்தை மட்டும் தேட ஆரம்பிச்சுது. ஆனால் எங்கே தேடியும் கிடைக்கல. ஒரு நாள் மச்சி அல்லவாடா, ஓகே, ஏய் டோன்ட் ஸ்மைல்டா, டேய் ஒழுங்காக வந்து நில்லுங்கடா, ஓகே, என்னங்க, பின்னாடியே போனேன், நிறைய போட்டோஸ் அவளுக்கு தெரியாம எடுத்தேன். எல்லாம் என்னென்னமோ கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, ஆனா நான் எடுத்த போட்டோஸ் காமிச்சு தான் ப்ரொபோஸ் பண்ணேன். இப்போ ஏதாவது ஃப்ளாஷ் ஆச்சா? இல்லையே. ஆச்சே? இல்லையே. ஒருவேளை நீ கண்ணை சிமிட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சிவானி, ஐ லவ் யூ. மீ டூ. இப்படி ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தேன் லைஃப்பில், ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஒரு நாள் ஃப்ளவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஜெய், ஹே ஹே சைட் ஆகி சைட் பார்த்து போடா, நிறும மாதிரி போயிட்டு இருக்கான். ஷிட், என்ன வந்து இப்படி அசிங்க அசிங்கமாக ஃபோட்டோ எடுக்க தான் கையில் கேமரா வச்சு சுற்றிட்டு இருக்கியா நீ? ஒரு ஏய் சிவானி, அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த தலைவலி. நான் என்னமோ போற வர பைக்கு தாங்க கிளிக் பண்றேன். ஆனா கிளிக் ஆகுறது என்னமோ. ஹேய், எங்க இருந்தா வரன்னு தெரியல, கரெக்டா வந்து திருந்தவே மாட்டியா நீ? ஏய் சிவானி, பொண்ணுங்களே போட்டோ எடுத்துட்டு சிவானி. ஒரு நாள் இப்படி தாங்க திடீர்னு வந்தா. இப்போ நான் முக்கியமா இல்லை இந்த கேமரா உனக்கு முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ சிவானி. ஏய் என்னங்க இப்படி சொல்லிட்டா?
சின்ன வயசுல இருந்து ஒரு கேமரா பைத்தியம். இந்த உலகத்தை நான் என் கண்ணோட லென்ஸ் வழியா பார்த்ததை விட என் கேமரா லென்ஸ் வழியா பார்த்ததுதான் அதிகம். நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் கொண்டு போனோம் இல்லையோ, ஆனா கேமரா பேக் இல்லாம போக மாட்டேன். நான் ஜெராக்ஸ கூட போட்டோ காப்பின்னு தாங்க சொல்லுவேன். எனக்கு கம்ப்யூட்டர்ல பிடிச்சதே போட்டோஷாப் தான். ஏன் இதெல்லாம் விடுங்க, எங்க அம்மா என்ன முத முதல்ல பார்த்ததே ஸ்கேனுங்கிற போட்டோல தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவன் அவன் லவ்வுக்காக பேரண்ட்ஸே தூக்கி போடுறாங்க, இது அட்லீஸ்ட் ஒரு உயிரில்லாத கேமரா தானே, தூக்கி போட்டா என்ன. ஆனா அப்படியும் என்னால் நினைக்க முடியல. இப்படியே ஒரு டைலமாலே வந்துட்டு இருந்தேன். இந்த கேமராவை தூக்கி போட முடியுமா முடியாதா? ஏய் சிவானி, அது வரைக்கும் புகைப்படம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னையில இருந்து படத்தை விட்டுட்டு புகையை மட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க பாக்குறீங்க, இது வரைக்கும் லவரா இருந்தா இப்ப கொஞ்சம் சீக்கிரமா வைஃப் ஆயிட்டா? சிவானி ஹாய்டி. ஏய் கௌஷிக் நில்லு, இவன் ஏன் டெய்லி இதை தொட்டு கும்பிட்டே போறான்? அயன் பாக்ஸ் தானே இருக்கு இதுல, இதை ஏன் தொட்டு கும்பிடுறான்? ஒரு நிமிஷம் இரு, டெய்லி ஏன் இதை தொட்டு கும்பிட்டே போற? சிவானி அப்படி என்ன இருக்கு இதுல? ஏய் கேமரா. ஏய் சிவானி, ஏய் இது எப்படி உனக்கு கிடைச்சது? என்ன சொல்ற, இது நான் அன்னைக்கே தூக்கி போட்டேன்ல. ஆமா சிவானி, இல்ல அன்னைக்கு நீ இல்ல. சிவானி சொல்ல, உனக்கு எப்படி கிடைச்சது இது? நீ தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நான் அங்க போனேன். என்னை விட்டு பிரிய மனசு இல்லாத கேமரா மரத்துல தொங்கிட்டு இருந்தது. அன்னை காப்பாத்தினது அதனோட உயிர் மட்டும் இல்ல, என்னோட உயிரையும் சேர்த்துதான். என்கிட்ட இருந்த கேமரா பத்தி என்னோட போயிடுமோன்னு நினைச்சேன். இல்லைங்க, என் பையனுக்கும் வந்துருச்சு. இப்போதாங்க புரிஞ்சுது இந்த கேமரா என் ரத்தத்திலே ஊறி போன விஷயம்னு.